ஓம் பூத் புவஸ்வகா தத் சவிதோர் வரேணியம் பர்கோ தேவசிய தீமகி தியோயோ ந பிரசோதயாத். வணக்கம் நேயர்களே, இன்று ஒரு துணுக்கு. அவதாரம் என்றால் என்ன? ஒரு மன்னன் மந்திரியிடம் கேட்கிறான், அவதாரம் என்றால் என்ன விளக்குங்கள் என்று. மந்திரி சொன்னார், இறைவன் கீழே இறங்கி மனித உருக்கொண்டு வருவதே அவதாரம் என்று. உலக உயிர்களின் மேல் அன்பும் கருணையும் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு மேலிருந்து மனித உருக்கொண்டு வந்து உதவிகள் செய்வது அவதாரம் என்று விளக்கினார். அரசருக்கு, ஏன் அவர் அங்கேயே இருந்து உதவி செய்ய வேண்டியது தானே, இங்கு மனித ரூபம் எடுத்து வந்துதான் செய்ய வேண்டுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டார். உடனே இவர், அது செய்யலாம், அவர் செய்வார், ஆனால் இதுதான், இதுவும் ரைட்டு, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு நாள் அரசர், மந்திரி, அரசருடைய குடும்பம், அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நதி படகுல போய்கிட்டு இருந்தாங்க. நடு இதில் போனப்போ இந்த மந்திரி அரசருடைய மகனை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டார். எல்லாருக்கும் ஸ்டன்னாயிட்டாங்க, என்னது மந்திரி இப்படி செஞ்சிட்டாரு, என்ன ஆக போதோ அப்படிங்கல. உடனடியாக அரசர் தண்ணிக்குள்ளே குதிச்சு பையனை தூக்கிட்டு வந்து படகுல போட்டார். கோபம் வந்திருக்கும், ஆனால் அறிவுள்ள மந்திரி இப்படியெல்லாம் செய்ய மாட்டார். அவர் செஞ்சிருக்கிறாருனா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதி காத்தார். அப்போதான் ஏன் இப்படி செஞ்சுன்னு கேட்டதுக்கு, மன்னா மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் அவதாரத்தின் மகிமையை கேட்டீங்க இல்லையா, அதுக்காக சொல் இந்த இதை நடத்தினேன். இப்போது பையன் கீழே விழுந்த உடனே உங்களுக்கு சொல்ல கேட்குறதுக்கு எத்தனை பேர் படகுல உட்காந்துருக்கோம், அமைச்சர்கள், மந்திரி, மனைவி உட்பட எல்லோரும் இருக்கோமில்ல, யாரையாச்சும் போய் இதை தூக்குங்கப்பா சொல்லலாமில்ல, எதுவும் இல்லாமல் நீங்கள் போய் குதிச்சிங்கல்ல, ஏன் அப்படி செஞ்சீங்க, உங்கள் பிள்ளைன்னொன்னா உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு இல்லை, அது மாதிரி தான் கடவுள் தானே இறங்கி வந்து உலக உயிர்களுக்கு அன்பையும் அருளையும் கருணையமும் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்ன உடனே அரசருக்கு புரிஞ்சு கிடைச்சான். இதுதான் அவதாரத்தின் மகிமை. நன்றி நேர்கள்.